கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ட்ரிபிள் ஏ முதல் கட்ட படப்பிடிப்பு நிறைவு. த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தை இயக்குன ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல சிம்பு, ஸ்ரேயா மற்றும் பலர் நடிக்கும் படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படத்தோட படப்பிடிப்பு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஆரம்பமாச்சு. கௌதம் மேனன் இயக்கத்துல சிம்பு நடிச்சிருக்கும் அச்சம் என்பது மடமையடா படத்தோட படப்பிடிப்பு சில பல பிரச்சனைகளால கடைசி கட்டத்துல அப்படியே நின்றுடுச்சு. அதை முடிச்சு கொடுக்காம சிம்பு உடனே அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. முதல்கட்ட படப்பிடிப்புல சிம்பு 80களில் இருந்த இளைஞர்களை மாதிரி தோற்றத்துல நடிச்சிருக்காரு. அவரோட நடிக்க ஸ்ரேயாவை திடீர்னு ஒப்பந்தம் செஞ்சு படப்பிடிப்பையும் நடத்திட்டாங்க. இந்த படத்துல ஒவ்வொன்றுமே திடீர் திடீர்னு நடக்க ஆரம்பிக்குது. மைக்கேல் ராயப்பன் தயாரிக்கும் இந்த படத்தை முதல்ல வாலு படத்தை இயக்குற விஜய் சந்தர் இயக்குறதா இருந்தது. அதுக்கப்புறம் இயக்குனர் மாற்றப்பட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டாரு. அடுத்து இசையமைப்பாளரா யுவன் சங்கர் ராஜாவை திடீர்னு ஒப்பந்தம் செஞ்சு பாடல்களையும் பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாயகியா யார் யார்கிட்டயோ கேட்டு பார்த்து யாரும் சம்மதிக்காத நிலையில திடீர்னு ஸ்ரேயாவை நாயகியா ஒப்பந்தம் செஞ்சாங்க. இந்த வேகத்துல படப்பிடிப்பு முடிஞ்சா நல்லா இருக்கும். சிம்பு படங்களோட முந்தைய படங்களோட நிலை இந்த படத்துக்காவது வராம இருந்தா நல்லது.